throat kinga appra stomach inge iruka stomach inge stomach okay adukku keela inga or line so stomachum pancreas seethu ipdi amukunga so inga 10 nimisham manasu vande vayiru pagudiyil irukano inge inge vande throat ku inge thalaikku idu 10 nimisham okay ma'am idu 10 nimisham idu 10 nimisham இது 10 நிமிஷம் இது வந்து லைன் இது பான்கிரியாஸ் இது ஸ்டமக் ஸ்டமக் சேர்ந்த மாதிரி இருக்கு பான்கிரியாஸ் இந்த இடத்துல அமுக்கணும் மூணு 10 நிமிஷம் அமுக்கணும் அல throat ஓகே thyroid க்கு இங்க ஸ்டமக் அண்ட் பான்கிரியாஸ் ரெண்டையும் அமுக்கணும் கிளியரா ஓ தெரியுதா இது பண்ணிட்டு மனசு அப்படியே இருக்கணும் நமக்கு ஏறி இங்க அமுத்திட்டு இங்க அமுத்திட்டு மனசு வந்து finger tipல இருக்கணும் அப்ப இங்க finger tipல மனசு இருக்கணும் உங்க finger tipல அப்ப நீங்க பண்ணீங்க அந்த இடத்துல ஒரு வைப்ரேஷன் தெரியும் அந்த வைப்ரேஷன் தான் எனர்ஜி அது உள்ள போய் 10 நிமிஷம் வேலை செய்யும் சோ இது 10 நிமிஷம் இது 10 நிமிஷம் இது 10 நிமிஷம் உள்ள தான் டயபெட்டிஸ்க்கு மனசு ஓகே மேடம் எல்லாம் இருக்கணும் இந்த பாயிண்ட் வந்து ஸ்விங்டர் இது வந்து ஆங்க்ஸைட்டி குறச்சிரும் மணிக்கட்டு அது என்ன மேடம் பேரு நடுவு பாயிண்ட் இந்த ஸ்விங்டர் ஒன்னு கொடுத்திருக்காங்க ஒரு மூணு பாயிண்ட் அமைத்தீங்கனா ஆங்க்ஸைட்டி இல்லாம இருக்கும் டென்ஷன் இல்லாம இருக்கும் ஓகே ஓகே சரி அடுத்து ஓகே थैंक यू மேம் थैंक यू அகிலா ஆ மேடம் கிடையாது அதுக்கு என்ன பண்ணுங்க ஸ்டமக்கும் வேலை செய்யணும் இந்த இந்த இடம் இந்த மணிக்கட்டு எதுவும் முள்ளங்கையை சேர்ற இடம் இருக்கு இல்லையா இதுல ஒரு 10 நிமிஷம் இந்த பாயிண்ட் இடது கையில பாருங்க இந்த பாயிண்ட் இவ்வளவு பெருசு இது உங்க ஸ்டமக் இது ஸ்டமக் இப்ப அடி வயிறு வந்து இந்த லார்ஜ் இன்டெஸ்டைன் பெருங்குடல் இது வந்து இத வந்து இங்க இங்க வந்து இப்படி போய் இப்படி போறது பெருசா அதனால அடிவரல் நடுவரல் இருக்கு இல்லையா இந்த நடுவரல் ரிங் ஃபிங்கர் இருக்கு இல்லையா நடுவரல் ரிங் ஃபிங்கர் அதுக்கு கொஞ்சம் மேல இப்படி அமுத்தணும் இப்படி லேசா அமுத்திட்டு இப்படி லேசா பண்ணீங்கன்னா அடிவயிறு வந்து குறைஞ்சிரும் டாய்லெட் நல்லா போகும் சரியா மார்னிங் 10 நிமிஷம் கண்டினியூஸா பண்ணணும் மூணு வேளை பண்ணணும் இது 10 நிமிஷம் இது 10 நிமிஷம் மூணு வேளை பண்ணுங்க மனசு வந்து வேற எதையும் நினைக்க கூடாது நீங்க உங்க finger tipல மனசு வச்சுக்கோங்க உங்க finger tipல மனசு வச்சீங்கன்னா அந்த இடத்துல ஒரு வைப்ரேஷன் தெரியும் அவங்களுடைய இடத்துல ஸ்டமக் பாயிண்ட்ல வைப்ரேஷன் தெரியும் அந்த வைப்ரேஷன் தான் எனர்ஜி அது உள்ள போய் அந்தந்த இடத்துல வேலை செய்யுமா செய்யும் இது ஸ்டமக்குக்கு சரி அடி வயிறுக்கு பெருங்குடலுக்கு இது பண்ணீங்கன்னா சரி அந்த வயிற்று வலிச்சு வலிச்சு கொஞ்சம் போட சரியா போயிடும் சரியா போயிடும் ஒரு நாளைக்கு மூணு வேளை கார்த்தால 10 நிமிஷம் ஒரு பாயிண்ட் 10 நிமிஷம் இது 10 நிமிஷம் கார்த்தால ஒரு தடவை ஒரு தடவை நைட் படுக்கிறச்சு ஒரு தடவை மூணு வேளை பண்ணணும் சரி ஒரு அப்புறம் இன்னொரு क्वेश्चन கொஞ்சம் தண்ணி குடிக்க சொல்லுங்க ஹலோ இன்னொரு क्वेश्चन கேக்கலாமா சொல்லுங்க சீக்கிரம் நிறைய போகும் நல்லது நல்லது உடம்புக்கு நல்லது அது எடுத்தோம் அப்படி ஒண்ணு ப்ராப்ளம் இல்ல அத பத்தி அது பத்தி ப்ரீதிங்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க லாங் பிரெத் எடுத்துச்சு ப்ரீதிங்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க நிறைய எனர்ஜி உள்ள போகும் சரி மேடம் சரி थैंक यू மேடம் थैंक यू மேடம் அடுத்து கோமலவல்லி ஆ மேடம் சொல்லுங்க எப்படி இருக்கீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆடியோ நல்லா இருக்கு மேடம்
கம்ளே நல்லா இருக்கு ஆ நல்லா இருக்கு மேம் கால்ல கேக்குறதா ஆ கேக்குது இப்ப கேக்குது ஓகே எனக்கு ஒரு சின்னது வந்து ডেইলি கோல்ட் இருக்கிற மாதிரியே இருக்கு தொண்டையில கோல்ட் எல்லாம் கிடையாது கோழை மட்டும் காலையில ஏந்த உடனே ஒரு மாதிரி அந்த ஒரு இது வந்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கு திருப்பி நான் சில்லுன எதுவும் சாப்பிட மாட்டேன் தொண்டையில சளி மாதிரி இருக்கா ஆ கோழையா ஒயிட்டா இருக்கு அதாவது இதுவா இல்ல கலரா இல்ல ஒயிட் கலர்லெஸ்ஸா இருக்கு நீங்க என்ன பண்ணுங்க இந்த தலைக்கு இந்த இடத்துல இப்படி பண்ணிடுங்க இங்க பண்ணுங்க இங்க பண்ணுங்க அப்புறம் த்ரோட் இங்க இருக்கு இந்த த்ரோட் நல்லா இப்படி பண்ணீங்கன்னா இந்த இடத்துல நல்லா மசாஜ் பண்ற மாதிரி பண்ணுங்க இல்லனா இப்படி பண்ணுங்க அகைன்ஸ்ட் தி கிராவிட்டி இந்த மாதிரி பண்ணீங்கன்னா சளி இருக்குறது வெளியில வயிறு வந்துரும் இது தவிர நீங்க வேகி வர கத்தந்துக்கிங்க இல்ல ஆக்னி செக் பண்ணுங்க த்ரோட் செக் பண்ணுங்க அப்புறம் இந்த விந்திருக்கு இல்லையா ஆடம்ஸ் ஆப்பிள் இருக்கு இல்லையா அந்த இடத்துல நல்லா நிறைய இப்படி பண்ணீங்கன்னா இது பண்ணும் அப்புறம் ரெண்டு ஆயில் புல்லிங் ஒன்னு இருக்கு அது பண்ணீங்கன்னா நல்லது ஆயில் புல்லிங் டெய்லி பண்றேன் மேடம் ஆயில் புல்லிங் பண்றேன் டெய்லி அப்புறம் ரெண்டு விரல விட்டு உள்ளுக்குள்ள விரல விட்டு கொஞ்சம் அப்படியே எடுத்தீங்கன்னா குழல் எல்லாம் வெளில வந்துடும் ஓகே ரெண்டு விரல உள்ள விடுங்க விட்டுட்டு கொஞ்சம் வாந்தி வர மாதிரி இருக்கும் அது பண்ணீங்கன்னா வெளியில வந்துடும் இங்க குடுத்துங்க இங்க அமுத்துங்க சளி எல்லாம் வெளில வந்துடும் சளிக்கு காரணம் வந்து ஸ்லீன் இருக்கு அந்த இடத்துலயும் அமுத்துங்க இப்படி அமுத்துங்க இதுலயும் அமுத்துனீங்கன்னா நல்ல சளி எல்லாம் வெளியில வந்துடும் ஓகே சரி மேடம் அப்புறம் ஒன் மோர் டவுட் இப்ப நான் இந்த செல்ஃப் ஹீலிங் டெய்லி ஹீலிங் இது பண்ணிக்கிறேன் ரீகி மெடிடேஷன் பண்றேன் வீக்லி ஒன்ஸ் தான் சக்ரா ஹீலிங் பண்ணிக்கிறேன் இப்ப இந்த பண்ணும்போது சம்டைம்ஸ் இந்த ஐபாலுக்கு ஐபால வந்து இந்த முன்னாடி அந்த கான்சென்ட்ரேட் பண்ணும்போது நெட்டி போட்டுல பண்ணும்போது சம்டைம்ஸ் தலைவலிக்கிறது அது எதனால உள்ளுக்குள்ள ஏதோ இருக்காம பண்ண 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 வெளியில வந்து ஓகே தலைவலி கை எடுத்துறாதீங்க பண்ணிட்டே இல்ல இல்ல முடியல உள்ள டார்மெண்டா ஏதோ இருக்கு அது வெளியில வர சர்ஃபேஸ் பர்ச்ச வலிக்கிற மாதிரி இருக்கும் அப்படியே பண்ணீங்கன்னா கிரியே பண்ணிருக்கீங்க இல்லையா கிரியே பண்ணி பண்றீங்க அப்படியே எடுத்து வெளியில வர்ச்சு இப்படியே பண்ணி எடுத்து வெளியில அப்படி போடுங்க சைக்கிக் சர் ஓகே சரி நம்மளுக்கே பண்ணிக்கிற மாதிரி இருக்கு பண்ணுங்க ஓகே பண்ணி ஓகே மேம் ஓகே just pull it off and throw it off ஓகே சரி இப்படி பண்ணுங்க மேம் thank you மேம் thank you வந்துச்சதுன்னா இந்த இடத்துல பண்ணிக்கோங்க அமுத்துங்க ஓகே சரி ஓகே ஓகே தலைக்கு ஓகே थैंक यू மேடம் थैंक यू சாரதா சாரதா ஓகே என்ன பர்வா சென்ட் சாரதா ஹலோ சாரதா சுதா எனக்கு ஒரு क्वेश्चन இருக்கு மேடம் சுதா இல்ல சாரதா பேசிட்டாங்க சார் பேசுறேன் மேடம் முத்துகுமரவேல் அடுத்த ரவுண்ட் வரேன் அடுத்த ரவுண்ட் வரேன் முத்துகுமரவேல் ஓகே மேடம் முத்துகுமரவேல் ஹலோ கேக்குதுங்களா மேடம் சாரதா ஆ சொல்லுங்க கேக்குது ஆங்கிள் பாயிண்ட்ல வீக்கமா இருக்கு மேடம் என்னது கொஞ்ச நேரம் நின்னா கூட சாரதா சொல்லுங்க ஆங்கிள் பாயிண்ட்ல என்னோட ஆங்கிள் பாயிண்ட்ல ஸ்வெல்லிங் மாதிரி ஆகுது மேடம் கொஞ்ச நேரம் நின்னு வேலை செஞ்சா கூட கால் ஸ்வெல்லிங் ஆயிடுது ரெண்டு காலுமா ஒரு காலா ரெண்டு காலுமே ஆங்கிள் வந்து சுஜோக்ல வந்து இதுதான் கால் மிடில் ஃபிங்கர் வச்சுக்கோங்க இந்த கடைசி ஜாயிண்ட் இருக்கு இல்லையா
இது நக இல்லையா நகத்துக்கு மேல ஒரு ஜாயிண்ட் இருக்கு அதே சேர்த்து ஃபுல்லா இப்படி பிடிங்க சரியாயிடும் இது வந்து இடது கையிலன்னா இடது மிடில் ஃபிங்கர் ஆங்கிள் ஜாயிண்ட் இது வந்து வலது கையில வலது மிடில் ஃபிங்கர் இதைத்தான் சுதா கத்துருக்கீங்களா நீங்க இது தவிர மூலாதார சக்கரஸ்தானா பேக் மணிபுரம் மூணு சக்கராக்கும் பண்ணுங்க கொஞ்ச நேரம் மாதிரி வந்து அப்படியே அடைக்கிறது ஏன்னு நான் நைட்ல மட்டும் பகல்லயே அந்த மாதிரி தூங்கும் போது எல்லாமே சரியாயிடும் அது தவிர ஆக்னேய சக்கராக்கு விசுத்த சக்கராக்கு அநாகத சக்கராக்கு மூணுக்கும் பண்ணுவோம் மூணு பத்து பிரஷர் வந்து பத்து பத்து நிமிஷம் பண்ணும் ஒரு நாளைக்கு பண்ணும் மூணு நாள் கார்த்தல் ராத்திரி படுத்துக்கிறதுக்கு முன்னாடி நல்லா பண்ணிட்டு படுத்துட்டு சொல்லுவோம் முத்துக்குமார் வேல் சொல்லுங்க முன்னாடி அதனால லேசா இந்த விரல் இப்படி வச்சு அமைச்சிட்டு கான்சென்ட்ரேட் ஆன் தி லம்பர் சைக்கிள் ரீஜன் பேக்ல இடுப்புல இருந்து டிப் ஆஃப் தி பேக் போன் வரைக்கும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க இது வந்து பேக்கு வந்து இந்த ஜாயிண்ட் இருக்கு இல்லையா நெக்குக்கு பேக் ஆஃப் தி தம்ப்ல இந்த ஜாயிண்ட் இந்த ஜாயிண்ட் இது ரெண்டுத்துக்கு நடுவில் இந்த ஜாயிண்ட் இந்த இடம் வந்து உங்க நெக் ரெப்ரஸ்டா இருக்கு ஸோ அதனால இப்படி அமைச்சுங்க லேசா அமைச்சிட்டு 10 minutes கான்சென்ட்ரேட் ஆன் யுவர் நெக் கான்சென்ட்ரேட் ஆன் யுவர் நெக் கான்சென்ட்ரேட் ஆன் தி பேக் இவ்வளவுதான் பத்து நிமிஷம் ஒரு நாளைக்கு மூணு வேலை பண்ணணும் காலையில பத்து நிமிஷம் இது பத்து நிமிஷம் பேக்குக்கு இது பத்து நிமிஷம் நெக்குக்கு காலையில ஒரு தரம் சாயங்காலம் ஒரு தரம் நைட் ஒரு தரம் பண்ணணும் ஒரு வாரம் பண்ணுங்க சரியாயிடும் இது தவிர நீங்க ரேகி கத்துன்னு இருக்கீங்க இல்லையா நெக்குக்கு மூலாதாரத்துல இருந்து வாங்க மூலாதாரம்
பேக் பாதிஷ்டானா பேக் மணிப்புற பேக்குக்கு அப்புறம் மனகத்தை வழியா வந்து பேக் விஷயத்தாக பண்ணினீங்கன்னா நெக் சரியாயிடும் ஓகே சுபஸ்ரீ சுபஸ்ரீ கோமலவல்லி மேடம் ஒரு சின்ன டவுட் ஜெனரல் க்வெஸ்சன் தான் சொல்லுங்க அந்த ரேக்கி பண்ணும்போது சில பேர் வந்து அந்த நம்ம அந்த ஸ்பெசிபிக் போர்ஷன்ல நம்ம கை வைக்கும் போது அந்த ஒரு ஹீட் வேவ் இருக்குன்னு சில பேர் ஃபீல் பண்றாங்க சில பேர் அது ஒண்ணுமே தெரியலங்கறாங்களே அது அப்படி இருக்குமா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரிசீவிங் எண்ட்ல இருக்கிறவங்களுக்கு அவங்க நம்பிக்கையோட வந்தாக்கா உள்ள தெரியும் சில பேர் நம்ம கையை வச்சு உடனே தெரியாது வீட்டுக்கு போனப்பறம் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க இப்ப நேரம் அவங்க சில பேருக்கு நீங்க when you are doing it they need not feel anything கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த உள்ள போய் எனர்ஜி உள்ள போய் வேலை செய்யணும் வீட்டுக்கு போறச்ச வீட்டுக்கு போறதுக்குள்ள அவங்களுக்கு சரியாயிடும் அந்த மாதிரி இருக்கும் சோ நீங்க பண்றது தெரியணும்னு அவசியம் இல்ல நிறைய பேருக்கு இல்ல எனக்கு பயம் என்னன்னா நான் சரியா பண்ணலையோங்கிறதுனால கேட்டுட்டு கவலைப்படாதீங்க பிளைண்டா உங்க கையை வைங்க ஆட்டோமேட்டிக்கலி எனர்ஜி கோஸ் வேர் இட் இஸ் ரிக்வயர்ட் நீங்க கவலைப்பட வேண்டாம் இல்ல ஓகே ஓகே மேம் தேங்க் யூ அகிலா மேடம் ஒரு க்வெஸ்சன் மேடம் சொல்லுங்க மவுத் அல்சர் மேடம் அதுக்கு என்ன மேடம் பண்ணலாம் மவுத் அல்சர்ல ஸ்டமக் அல்சர் இருக்குன்னு சொல்லிருக்கேன் மவுத் இஸ் தி ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் தி ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் தி ஸ்டமக் சோ ஸ்டமக் ப்ராப்ளம் இருந்தா தான் மவுத்ல தெரியும் மவுத்துக்கு அக்னி சக்கரால கை வச்சிட்டு நீங்க மவுத் இப்படி கவர் பண்ணிக்கோங்க அதுக்கு அப்புறம் தி விசுத்த சக்கர அனந்த சக்கர அப்புறம் சுவாதிஷ்டி மணிப்புர சக்கர பண்ணிட்டு மவுத்துக்கு வந்து இந்த இடத்துல மவுத் இருக்கு இது வந்து கண்ணு மூக்கு வாய் இங்க இருக்கு இந்த இடத்துல வாய் இருக்கு சோ வாய் வந்து இங்க அமுத்திட்டு இந்த கோடு இருக்கு இல்லையா ஆமா கம்பல அந்த கோடு கொஞ்சமே உங்க வாய் இதுல அமுத்துங்க அமுத்திட்டு மனசு வந்து உங்க வாயில தான் இருக்கணும் மவுத் அல்சர் இருக்கேன்னு கவலைப்பட்டுன்னு பண்ணாதுங்க 10 நிமிஷம் இப்படி பண்ணுங்க அதுக்கப்புறம் இது வந்து ஈசோஃபேகஸ் ஃபேரிங்ஸ் ஈசோஃபேகஸ் போற வழி அதுக்கப்புறம் நமக்கு வந்து இங்க இருக்கு இந்த இடத்துல இடது கையில காமிக்கிறேன் இடது கையில இந்த ரிஸ்ட் சேர் இடத்துல இந்த கோடு ஒண்ணு இருக்கு இல்லையா வளைவா அது ஜஸ்ட் இன்சைட் இந்த பெரிய ஏரியா வந்து ஸ்டமக் சோ இந்த ஏரியா நீங்க இப்படி அமுத்தினீங்கன்னா உங்க ஸ்டமக்ல இருக்கிறதும் சரியா போயிடும் ஸ்டமக் அல்சரை பத்தி கவனிக்காதீங்க மனசு வந்து வயிறு பகுதியில இருக்கணும் எனர்ஜி இங்க மன இங்க வைக்கிறச்ச உங்களுக்கு ஒரு வைப்ரேஷன் உங்க கையில தெரியும் finger tip எங்க இருக்கோ அந்த இடத்துல இந்த இடத்துல வைப்ரேஷன் தெரியும் அந்த வைப்ரேஷன் இஸ் டிவைன் எனர்ஜி அது எங்க போய் வேலை செய்யுமோ அங்க செய்யும் மனசுடா அசிரிட்டியா எதுவா இருந்தாலும் அது போய் சேரும் சோ 10 மினிட்ஸ் இது 10 மினிட்ஸ் வாய்க்கு 10 மினிட்ஸ் இந்த இடத்துல தலைக்கு 10 மினிட்ஸ் வாய்க்கு 10 மினிட்ஸ் அதுக்கப்புறம் இங்க ஈசோஃபேகஸ் அதுக்கப்புறம் ஸ்டமக் இந்த பக்கம் இப்படி அமுத்துங்க சரியா 10 நிமிஷம் ஒரு நாளைக்கு 3 வேளை காத்தல ஒரு தடவை நைட் ஒரு தடவை ஓகே மேடம் பட் நான் சுஜோகோ கத்துக்கவே இல்ல மேடம் எனக்கு நான் சுஜோகோ கிளாஸ்க்கே வரல மேடம் வரல ரெண்டு கிளாஸ் தான் வந்தேன் கொரோனா வந்து கொரோனா வந்த உடனே சுஜோகோ அதே மாதிரி இதே மாதிரி கிளாஸ் எடுங்க மேடம் அதுலயே கொரோனா போட்டு சுஜோகோ வரலாம் சரி சுபஸ்ரீ மேம் குட் ஈவினிங் மேம் குட் ஈவினிங் வந்துட்டீங்களா லைன்ல ஆ நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா ஆ கேக்குது மேம் மேம் கேக்குது வீடியோ வர்க் ஆக மாட்டேங்குது ஏன்னு தெரியல வீடியோ நீங்க ஆன் பண்ணா இல்ல மேம் ஆன் பண்ணாலும் வரல ஏன் ஆ மேம் இது ब्लड सर्कुलेशन பாடி ब्लड सर्कुलेशन இம்ப்ரூவ் பண்றது எப்படி மேம் ब्लड सर्कुलेशनனா மூல ஆக்னி சக்கரால கை வச்சிட்டு அநேகத சக்கரால கை வைங்க அதுக்கப்புறம் நீங்க ஓகே மேம் ரேக்கி கத்துறீங்க ஆமா ஆமா ரேக்கி தான் மேம் ஃபயர் ஸ்டிமுலேட் பண்ணுங்க ஃபயர் பாயிண்ட் மூலாதார பண்ணீங்கன்னா பிளட் சர்க்குலேஷன் பிளட் வெசல்ஸ்க்கு மூலாதார சக்கரம் மூலாதார சக்கரால ரொம்ப நேரம் கை வச்சீங்கன்னா பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆக்னியா அநேகத மூலாதாரம் கூடவே மணிப்புர சக்கராக்கு பண்ணுங்க ஏன்னா நீங்க சாப்பிடுற சாப்பாடு ஜீரணாயி அது சர்க்குலேஷனுக்கு போய் அது பிளட் ஹார்ட்டுக்கு போய் அங்கேயும் சர்க்குலேட் ஆகும் அதனால அநாகத்தை
மணிப்பூர் சக்கராக்கு பண்ணீங்கன்னா உங்க ஃபயர் பாயிண்ட் கெட் ஸ்டிமுலேட்டட், அதுல இருந்து சாப்பிடுற சாப்பாட்டுல இருந்து உள்ள எனர்ஜி போய் பிளட்ல போய் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும். ஆக்மியா அனகத மணிப்பூர் மூலாதார சக்கரம் நாளுக்கும் பண்ணுவோம். ஓகே ஓகே மேம். அப்புறம் இது ஃப்ரெஷ் ஏர், ஃப்ரெஷ் ஏர் இல்லனா சஃபகேஷன் மாதிரி ஆகுது, அதுக்கு என்ன மேம் செய்யறது? ஃப்ரெஷ் ஏர் இல்லனா ஃப்ரெஷ் ஏருக்கு தான் போணும். இல்ல அது இல்ல, ஃபேன் இல்லாம இருந்தா கூட சஃபகேஷன் மாதிரி ஆகுது. கதவு கொஞ்சம் திறந்து விட்டு பக்கத்துல இருங்க, ஜன்னல் பக்கத்துல. சரி ஓகே ஓகே மேம். வந்து அக்னி சக்கரம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், அக்னி சக்கரம் அதுக்கப்புறம் த்ரோட்ல கை வச்சுக்கோங்க, விசுத்த சக்கரம். அதுக்கப்புறம் அனாஹத சக்கரால கை வச்சீங்கன்னா ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் இஸ் இன்வால்வ். சோ இது பண்ணீங்கன்னா மூச்சு பிடிக்காது. ஓகே மேம் ஓகே மேம். விசுத்த அனாஹத சக்கரம். ஓகே ஓகே மேம். அப்புறம் நான் ஒரு வீடியோ ரீசன்ட்டா கொடுத்திருக்கேன், அதுல ரெஸ்பிரேட்டரி ஹவ் டு ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப் னு கொடுத்திருக்கேன். ஆமா அது பார்த்துட்டேன் மேம். அதுல பாத்தீங்கன்னா அந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தை எப்படி இன்வால்வ் பண்றதுன்னு தெரியும். ஓகே ஓகே மேம். யூடியூப்ல இருக்கு லலிதா பிஎஸ். ஆ சரி மேம் ஓகே மேம். சாரதா? ஆ நான் கேக்குறேன் மேம். சாரதா? ஆ சொல்லுங்க மேடம். ஆ சொல்லுங்க. என்ன கேக்குறீங்க? ஏதோ கையில கடிச்ச மாதிரி இருக்கும், அந்த இடம் கடகடன் வீங்க ஆரம்பிச்சிடும், கொஞ்ச நேரம் கழிச்சு அது போயிடும். எந்த இடத்துல வீங்குது? அந்த ஹைப்ஸ்ன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி காட்டுது. ஹைப்ஸ் மாதிரி திடீர்னு பூச்சி கடிச்ச மாதிரி இருக்கும், அந்த இடம் மட்டும் வீங்கிடும். அதுக்கு நீங்க ரேகி கத்துக்கிட்டீங்க இல்லையா? ஆமா மேடம். அதுல சொக்கரை சொக்கரை போட்டு சமய சமய சமயம் போட்டீங்கன்னா அந்த இடத்துல அப்படியே கை வைங்க, சரியா போயிடும். எப்படி சொல்லணும் மேடம்? சமீர் 5.8 ஸ்டார். ஓகே மேடம். அந்த சோக்கரே 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 போட்டுட்டு டபுள் சோக்கரே போட்டு சமீர் 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 போட்டு கீழே இருக்கிற இடத்துல அப்படியே கை வைங்க, சரியா போயிடும். ஓகே மேடம். இதுல ஒரு பர்டிகுலர் இடத்துல வீக்கம் வருதா? ஆமா திடீர்னு ஏதோ ஒண்ணு வந்து ஒரு ஹார்ஷா எதையா போய் பிடிச்சா கூட அந்த மாதிரி ஆயிடுது. ஒரு புக்கே வந்து வெயிட்டான புக்க தூக்குற டைட்டா புடிச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் நடந்தானே அந்த இடம் ஃபுல்லா வீங்கிருது. எந்த இடம் வீங்குது? நடக்கச்சு கால்ல கையில ஒரு 4-5 புக்க எடுத்துக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் நடந்தேன் அப்படினா அந்த இடம் வீங்கிருது. கை பாச்சு இந்த இடம்லாம் மோஸ்ட்லி கையில. கையிலனா? கையில கையில. சரி இந்த இடத்துல அமுக்கணும். இன்டெக்ஸ் ஃபிங்கர்ல கடைசி பாகம். ஓகே. இன்டெக்ஸ் ஃபிங்கர்ல டிப் நகத்துக்கு இந்த இங்க அமுத்தணும். இந்த இடது கைனா இந்த நகத்துக்கு மேல ஒரு ஜாயிண்ட் இருக்கு இல்லையா, அதுல இருந்து ஃபுல்லா அமுத்தணும். வலது கைனா இங்க அமுத்தணும். முத்துக்குமாரவேல் சுஜா லாஸ்ட் க்வெஸ்சன். மறக்க முடியாது. வெளியே அப்படியே ஹீலிங் பண்ற மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா கை ஃபுல்லா தெரியும்.
இது தவிர சுஜோ கத்துக்கல இல்ல நீங்க அதான் இப்ப சொல்றேன் இது வந்து கழுத்து இந்த ஜாயிண்ட் இருக்கு இல்லையா நகத்துக்கு கீழே ஒரு ஜாயிண்ட் இருக்கு இல்லையா ஆமா அந்த ஜாயிண்டும் பேஸ் ஆஃப் தி இது ஜாயிண்ட் இருக்கு இல்லையா தம்பு தம்பனுடைய பேஸ் இருக்கு இல்லையா அதுக்கு ரெண்டு நடு பகுதி வந்து உங்க நெக் இது உங்க நெக் இந்த நெக் இப்படி நெக் வந்து நெக்க நினைச்சுன்னு மனசு வந்து 10 நிமிஷம் இந்த இடத்துல நிற்கணும் இது 10 நிமிஷம் அதுக்கப்புறம் இது வந்து இண்டெக்ஸ் ஃபிங்கர் இருக்கு இல்லையா இடது கைனா இடது இண்டெக்ஸ் ஃபிங்கர் இடது கையில இண்டெக்ஸ் ஃபிங்கர் இந்த நக்கல்ல இருந்து ஃபிங்கர் டிப் வரைக்கும் நல்லா அமுத்தி பிடிங்க இது ஷோல்டர் ஜாயிண்ட் இது ஆர்ம் இது எல்போ இது ஃபோர் ஆர்ம் இது ரிஸ்ட் அண்ட் ஃபிங்கர் டிப் ரிஸ்ட் அண்ட் ஃபிங்கர் ஸோ மொத்த ஃபிங்கரையும் அப்படி அமுத்தி பிடிச்சிட்டு 10 நிமிஷம் மனசு வந்து கையில இருக்கணும் ரைட் ஷோல்டர்னா ரைட் இண்டெக்ஸ் ஃபிங்கர் லெஃப்ட் இண்டெக்ஸ் லெஃப்ட் கைனா லெஃப்ட் இண்டெக்ஸ் ஃபிங்கர் ஆனால் கழுத்து வந்து ஒரே இடம் இந்த இடத்துல அமுத்துங்க 10 நிமிஷம் இது 10 நிமிஷம் இது 10 நிமிஷம் எந்த கை வலிக்குது ரைட்டா லெஃப்டா காலத்துல சாயங்காலம் நைட் வருது சரியாயிடும் ஃபேஸ் வந்து ஒரு 5 நிமிஷம் வெயில்ல போயிட்டு வந்தாலே டான் ஆகுது மேடம் அது என்ன பண்ணலாம் உங்களை வெயில போகாத 2 மாசம் லீவ் கொடுத்துருக்காருல்ல மோடி எனக்கு இல்ல மேடம் எங்க அவர் சார் கலெக்டரேட்ல ஒர்க் பண்ணாரு போய் தான் மேடம் அவனுக்கு ஒண்ணு இல்ல மாடியில செடிக்கு தண்ணி ஊத்திட்டு வந்தாலே கருப்பாயிடும் மேடம் அதுக்கு என்ன பண்ணுங்க ஃபேஸ் வந்து இப்படி மசாஜ் பண்ணுங்க இது வந்து ஃபேஸ் தலை ஃபேஸ் டீ பண்ணீங்கன்னா அந்த இரிடேஷன் போய்டும் ஓ இரிடேஷன் போய்டும் இதுதான் ஃபேஸ் கீழ இருக்குது ஃபேஸ் இது ஹெட் ஹெட் டிப் வந்து ஹெட் அதுக்கு கீழ இருக்குது இந்த லைன் இருக்கு இல்ல அதுக்கு மேல இருக்குது ஃபேஸ் இது ஃபுல்லா இப்படி அமுத்தினீங்கன்னா 10 நிமிஷம் ஒரு நாளைக்கு 3 வேளை இப்படி பண்ணீங்கன்னா சரியாயிடும் போய்டும் பயப்படாதீங்க போடுற மாதிரி ஆகும் ஒரு க்வெஸ்சன் மேம் இது நைட் வந்து டிஸ்டர்ப்டு ஸ்லீப் ஃபுல்லா கனவு கண்டினியூஸா வந்துட்டே இருக்கு இப்போ டேல நடந்தது அப்படியே நைட் டைம்ல அப்படியே ரீப்ளே ஆகுற மாதிரி இருக்கு சோ டிஸ்டர்ப்டு ஸ்லீப் நைட்ல பண்றது மத்தியானம் பண்றது ஞாபகம் வருதா நைட் நாளைக்கு மறுநாள் பண்றது ஞாபகம் வருதா இல்ல ஃபுல் டேல என்ன பாக்குறோமோ அது அப்படியே இந்த வகுல் எடுக்கறீங்க இல்லையா ட்ரீம்ஸா வந்துருக்கு அதுக்கு மேல உச்சம் தலை இருக்குல்ல அது பாயிண்ட் ஃபோக்கல் பாயிண்டா சஹஸ்ரார சக்கரம் அதுல வந்து இப்படி லேசா சர்க்குலர் மூவ்மெண்ட் பண்ணுங்க அப்படி பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படி பண்ணிட்டு தூங்கறதுக்கு முன்னாடி பண்ணுங்க அப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல மைண்ட் ஃபுல்லா ரிலாக்ஸ் ஆகிடும் பாடி ரிலாக்ஸ் ஆகும் அதே மாதிரி டிப் ஆஃப் தி தம் இருக்கு இல்லையா இந்த இடத்துல அமுத்திட்டு மனசு வந்து அது மனசு வந்து படுத்துக்கிறதுக்கு முன்னாடி ஐயோ இன்னைக்காவது நல்லா வராதோ அப்படின்னு நினைச்சிட்டு படுத்தீங்கன்னா டெஃபினட்டா தூக்கம் வராது காலையில 5 மணிக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணீங்கன்னா மனசு வந்து பாடி மனசு என்ன சொல்றதோ பாடி கேட்கும் கோஆர்டினேஷன் பிட்வீன் தி மைண்ட் அண்ட் பாடி சோ மைண்ட் வந்து சாஃப்ட்வேர் பிரெயின் வந்து ஹார்ட்வேர் மனசு பிரெயின் என்ன சொல்ற மனசு என்ன சொல்றதோ பாடி கேட்கும் தூங்குறதுக்கு முன்னாடி நான் ரிலாக்ஸிங் 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 சொல்லிட்டு நல்லா தடவி விட்டீங்கன்னா அமுத்தி கொஞ்சம் சர்க்குலர் மூவ் பண்ணீங்கன்னா நல்லா தூங்கிட்டோம் மறுநாள் காலையில என்ன பண்ணணும் பிளான் பண்ணி மனசுல பண்ணீங்கன்னா மறுநாள் காலையில 5 மணிக்கு தான் எழுந்திருப்பீங்க இல்ல 6 மணிக்கு தான் எழுந்திருப்பீங்க பயப்படாம தூங்கணும் தூங்கட்டும்
ஓகே மேம் வேற யாருக்கும் கேள்வி இருக்கா 3 मिनिट्स இருக்கு வயசானவங்களுக்கு போயிட்டு அடுத்த கிளாஸ் ஆரம்பிக்கணும் மேடம் நீங்க என்ன வந்தாலும் முதுகுல ப்ராப்ளம் இருக்கு முதுக சரி பண்ணிக்கோங்க முதுக சரி பண்றதுக்கு மூலாதார சக்கரம் பேக் சாதிஷ்டான பேக் மணிப்புற மூணையும் பண்ணிட்டு காலுக்கு வந்து அப்படியே கை வந்து கை பின்னாடி போவே மாட்டேங்குது முன்பக்க அநாகத்தை கை வச்சீங்கன்னா பின்பக்க அநாகத்தை எனர்ஜி போயிடும் தானே புரியுதா அப்புறம் காலுக்கு கால் வலினா இந்த இடத்துல லம்பா ரீஜியன் மறுத்து போறதுக்கு தான் இதுக்கு பேக்ல இருந்து நர்வ் வருது அதனால இந்த இந்த மிடில் ஃபிங்கர்ல நடு ஜாயிண்ட் இருக்கு இல்லையா அதுவும் நக்கலுக்கு இந்த இடத்துல இந்த ரெண்டு இடமும் நடுவில் இந்த இடம் வந்து லம்பா சேக்கல் ரீஜியன் இதை அமைச்சிட்டு 10 நிமிஷம் மனசு வந்து இடத்துல இருந்து டிப் ஆஃப் த பேக் போன் வரைக்கும் இருக்கும் அப்புறம் கால் மறுத்து போச்சுன்னா மிடில் ஃபிங்கர் இது வந்து இடது கையில இடது மிடில் ஃபிங்கர் நல்லா அமுத்திட்டு இந்த தம்பால நக்கில் அமுத்திட்டு ஃபிங்கர் முழுக்க இப்படி அமுத்தி பிடிங்க ஒரு 10 நிமிஷம் இடது காலில் மனசு இருக்கணும் ரைட் காலுக்கு அதே மிடில் ஃபிங்கரை ரைட் காலுக்கு இப்படி தம்பால நக்கில் அமுத்திட்டு இந்த அணைச்சி பிடிக்கணும் ஃபிங்கர் முழுக்க இப்படி அமுத்தி பிடிச்சிங்கன்னா ரைட் கால் ஃபுல்லா நமுத்து போனதெல்லாம் சரியாயிடும் நர்ஸ் அப்ளை சார் ரிஸ்டோர் ஆகிடும் பேக்ல இருந்து காலுக்கு போகுது ஸோ பேக்கையும் சரி பண்ணிக்கோங்க காலையும் சரி பண்ணுங்க இது வலது கால் இது இடது கால் 10 நிமிஷம் 3 வேளை Thank you, madam.